தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று இல்லை என்னும் சொல்லை காண்போம். இல்லை என்ற தமிழ்ச்சொல் இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது. இது பலருக்கு இன்னும் தெரியவில்லை. இந்த இல்லை என்ற பொருளில் என்னென்ன சொற்கள் தமிழில் இல்லை இருந்தது என்றால், அல்ல என்ற சொல் இருந்தது. அல்ல என்ற சொல் நா என்று தெரிந்து வளைந்த மொழியிலே நா ஜாவோ நா போலோ என்ற இடங்களிலே நா என்று தெரிந்து இல்லை என்னும் பொருள் தரும் சொல்லாக மாறிவிட்டது. இல்லை என்ற சொல் மக்கள் பேச்சு வழக்கிலே பலவாறு தெரியும். நான் இந்த கன்னட நாட்டுப்புறங்களில் உள்ள மக்களெல்லாம் இல்லை இல்லாகியது இல்லாகியர் இல்லாயிற்று என்பதை இல்லாயி என்பார்கள். அந்த இல்லாயி என்னாயிற்று லாகி ஆயிற்று. மராத்திய மொழியிலே அது நாகி என்று தெரிந்துவிட்டது. இன்று கூட மராட்டி மொழியிலே நகி என்றவர்கள் சொல்ல மாட்டார்கள், நாகி என்கிறார்கள். எனவே இல்லை இல்லாயி லாயி நாகி என்று தெரிந்த ஒரு படிநிலையை நம்மால் காண முடிகிறது. அந்த நாகி என்பதுதான் வடஇந்திய மொழிகளிலே நகி என்றாகி நா என்றாயிற்று. அதன் பிறகு உருது போன்ற மொழிகள் வந்த காலத்தில் ஜாதா நீ ஆதா நீ என்று நா நீயாக கூட மறிவிட்டது. இந்திய மொழிகள் அனைத்திலும் இல்லை என்ற தமிழ்ச்சொல்லே பல்வேறு வடிவங்கள் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து உண்ணாது செல்லாது போகாதே என்பதிலே ஆ என்பதும் எதிர்மறை பொருள் தருகிறது. ஆ என்பது எப்படி எதிர்மறை பொருள் தரும்? ஆ என்றால் ஆதல் அல்லவா என்று பலரும் கேட்பார்கள். அந்த ஆ என்பது எப்படி தெரிந்தது என்பதற்கு பாவாணர் மலையாளத்தை எடுத்துக்காட்டுவார். மலையாள மொழியிலே உண்ணருது போகருது என்றால் போகலாகாது உண்ணலாகாது. அந்த அரு என்ற சொல் இருக்குறில் ஒன்றாகி நெடிலாகும். அரு என்பது ஆ என மாறும். எனவே உண்ணருது போகிறது உள்ள அரு என்பதுதான் ஆகி உண்ணாதே செல்லாதே போகாதே என்ற எதிர்மறை பொருளை குறித்தது. இந்த இல்லை என்ற சொல் துளு மொழியிலே இஜ்ஜி என்றாகும். இந்த இல்லை என்ற சொல் தென்னிந்திய மொழிகளில் எல்லாம் கூட இல்லை இல்லா இல்லை என்றுதான் வழங்கி விடுகிறது. இல்லை என்னும் சொல் ஒரு இல்லை என்ற பொருள் தருகிறது அல்லவா. அந்த இல்லை என்ற பொருள் இல்லாததை போய் ஏற்கு இல்லை என்று வர வேண்டும் என்று கேட்டால், அந்த இல்லை என்பதும் ஒரு உண்மை பொருளே. ஒன்றில் இல்லாமல் இருப்பதும் ஒரு உண்மையே அல்லவா. ஆனால் இல்லை என்ற சொல்லை மக்கள் அது பொருள் உள்ளதாகவே எடுத்துக்கொண்டார்கள். இது எப்படி தோன்றிற்று என்றால், இல்லை என்ற சொல்லுக்கு குத்துதல் என்று பொருள், துளையிடுதல் என்று பொருள். துளையிட்ட ஒன்றிலே உள்ளே ஒன்றும் இருக்காதல்லவா. இல்லிப்பூச்சி என்று கடற்கரையிலே சில பூச்சிகள் உண்டு. அது மணலிலே துளையிட்டு கொண்டு உள்ளே போய்விடும். மணலிலே துளையிட்டு கொண்டு போவதனால இல்லிப்பூச்சி என்று பெயர். ஓட்டைக்குடங்களுக்கு இல்லிக்குடம் என்று பெயர். எனவே இல்லை என்ற சொல் துளைத்தல் கருத்தில் தோன்றியதென்றும் அது இல்லை என்ற பொருளிலே பல்வேறு வடிவம் கொண்டு இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது என்பதையும் நாம் அறியலாம்.